போய் பூச்சி மருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அடிக்கிறோம், இது எப்படி ஆக்சிடென்டல் ஆகும்? அங்கே இருக்கிற சிறு சிறு பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் இதெல்லாம் சாகதானே செய்யுது. சிக்னல் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து நம்ம கொள்கிறோம். அப்படி பார்த்தா இந்த வீகன் இல்லாமல் பைக் ஓட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? டாக்டரை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கோம். இது சாப்பிடும் பொழுது உடலில் சென்று அந்த கிருமிகளை வந்து கொள்ளுது. வீகன்லாம் அப்போ மருந்து பொருட்களை தடை செய்வாங்களா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? உயிர்களை கொண்டுவது பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருமே உடலுறவு கொள்ளக்கூடாது, யாருமே இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. தண்டோர தமிழன் பார்வையாளர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்ட். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோன்னா வீகன். இவங்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி கேள்விப்படலை அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சரி, இப்போ முதல்ல இந்த வீகன் அப்படின்னா என்னங்க? வீகன், விஇஜிஏஎன், இந்த பெயர் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெஜிடேரியன் அப்படின்ற வார்த்தையில் முதல்ல இருக்கிற மூன்று லெட்டர்ஸ், அதாவது வெஜ் விஇஜி, கடைசியில் இருக்கிற ரெண்டு லெட்டர்ஸ் ஏஎன், இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா வீகன் அப்படின்ற ஒரு பொருள்படுது. அவங்களுடைய பெயர்லேயே என்ன சொல்ல வராங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீகன் அப்படின்னா தமிழில் நனி சைவம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, வீகன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், இவங்க என்ன சொல்ல வராங்க அதை பற்றி பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குறிப்பாக உயிரினங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன? சரி, இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க நம்மள்கிட்ட, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து நிறைய பேர் நம்மளுடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அவங்கெல்லாம் அப்போனா வீகன் அப்படின்னா அவங்கெல்லாம் வீகன் கிடையாது. வீகன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உயிரினங்களிலிருந்து பெறப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிற பொருட்கள் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன்றும் இல்லைங்க, மாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட பால், வெண்ணெய், தயிர் இது மாதிரியான விஷயங்கள். ஏன் பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதற்கு அவங்க காரணம் வச்சுருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பால் வந்து ஒரு உயிரினம் தன்னுடைய பிள்ளைக்காக சுரக்கப்படுற ஒரு விஷயம், அதை வந்து மனிதர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாடு வந்து பால் சுரக்குது, கண்ணுக்குட்டி சாப்பிடுது, நம்ம அதை தடை செஞ்சு அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த பால், பால் சார்ந்த விஷயங்கள், அதுலேருந்து வெண்ணெய், நெய் இது மாதிரிலாம் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுவும் தடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும் பல பேருக்கு. நம்மளுக்கு முதல்ல கேட்கும் போது ஆச்சரியமாக தான் இருந்தது. சரி, இவங்க எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 973 காலகட்டத்திலிருந்தே அவங்க இருக்கிறாங்க. டொனால்டு வாட்சன் அப்படின்றவர் நவம்பர் 1944 தான் இதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்து ஆரம்பமாக கொண்டு வராங்க. நம்மளுடைய உணவு தேவைக்காக எதற்கு கொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை பல உயிர்கள் கொல்லப்படுது அப்படின்றத ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணுறாங்க. எல்லா உருக்களையும் வீகன் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சில பேருடைய காணொலிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாவில் வந்து வந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் அப்படின்ற கருத்தை வந்து பார்த்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது, ஆமாப்பா இவங்க சொல்கிறது சரிதான், எதற்கு வந்து கொல்லணும், பாவாது, அதற்காக படைக்கப்பட்டது, மனித இனம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை நம்மளுக்குள்ளே எழலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாவரங்கள் சாப்பிடுங்க, உணவு பழக்கமில்லை, சைவம் சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி இப்படியும் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, சரி தாவரங்களுக்கு உணர்வு இருக்குதா, அவர்களுக்கு வலியை உணர்கிற தன்மை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும். தாவரங்களுக்கும் உணர்வு இருக்குது, வலி இருக்குது, ரிசர்ச் பண்ணி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. பல ரிசர்ச் நிறுவனங்கள் இது சம்மந்தமாக வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பிடும் சொல்லப்போனால் ஒரு 2 நிறுவனங்களை வந்து சொல்லலாம், அதை தெளிவாகவே பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்சமாக அதற்கு கேட்கும் திறன் இருக்குது அப்படின்றத கூட வந்து சொல்கிறாங்க. சில ரிசர்ச்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு மூலியமாக வச்சு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது அந்த ரிசர்ச்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவரங்களுக்கு வந்து உணர்வு இருக்குது, வேறு விதமாக இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் உயிரினங்களோடு வந்து வீகன் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவனுடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய உணர்வுகளும் கம்பேர் பண்ணும் பொழுது நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்குது. காது, மூக்கு, ஸ்மெல் பண்ணுறது இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பகுத்தறிவை தவிர மற்றது எல்லாமே. அதே மாதிரி தான் தாவரங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல.
அதற்கு வேறு விதமாக இருக்கலாம், இறைவன் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது தாவரங்களுக்கு வழியும் இருக்குது, உணர்வும் இருக்குது. அதே போல் குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நாம் தாவரங்களை வந்து வெட்டும் பொழுது அது அழுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் நான் கூடுதலாக பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. அதையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பிரியர்களை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட கறி இருக்குது, அது சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக ஒரு கெமிக்கல் இதெல்லாம் உருவாக்கப்பட்ட பொருட்கள் வந்து உடலுக்கு எவ்வளோ தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். சரி, இந்த தாவரம் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா விவசாயம் செய்யணும். விவசாயத்துக்கு வந்து முக்கியமானதே வந்து நல்ல ஆரோக்கியத்தோட பயிர் வகைகள், உணவு வகைகள் வந்து உருவாகணும், தாவரங்கள் உருவாகணும். பெரும்பாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விவசாயத்துக்கு மிகப்பெரிய எதிரே பூச்சிகள் தான். இந்த பூச்சிகள் வந்து எவ்வளோ நாசம் பண்ண தெரியும், அதற்காக பூச்சி மருந்துகள், இயற்கை செயற்கை இது மாதிரி நிறைய மருந்துகளை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய உயிர்கள் சாகுது அப்படின்ற கருத்தை எடுத்துக்கலாமா அப்படின்றது தெரில. பட் ஆனால் அதற்கும் அவங்க ஒரு கருத்து வச்சுருக்குறாங்க. என்னென்னா, அதெல்லாம் ஆக்சிடென்டல் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க வீகன்ஸ். சரி, இது ஆக்சிடென்டலாக எப்படி ஆகுன்றது தான் பெரிய கேள்வி. இப்போ இந்த இடத்துல பயிர்கள் இருக்குது, அங்கே பூச்சி வகைகள் இருக்குது, அதை நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு மிஷினை தூக்கிட்டு நம்ம போகிறோம், போய் பூச்சி மருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அடிக்கிறோம், இது எப்படி ஆக்சிடென்டல் ஆகும்? அங்கே இருக்கிற சிறு சிறு பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் இதெல்லாம் சாகதானே செய்யுது. இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், பைக்கில் போகும்போது கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் எவ்வளவோ இருக்குது, நடந்து போகும்போது இருக்குது, பைக்கில்வும் இருக்குது, குறிப்பாக பைக்கிலேருந்து வர புகையில் சாகிற நுண்ணுயிர்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும், ஒரு சிக்னலை நிற்கிறப்ப எவ்வளோ புகை வருது, அங்கே இந்த சுட்டு வர்றது அந்த அந்த சிக்னல் அந்த இதிலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து நம்ம கொள்கிறோம். அப்படி பார்த்தா இந்த வீகன் இல்லாமல் பைக் ஓட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, என்ன காரணம்? பாக்டீரியா, வைரஸ், பெரும்பாலும் வைரஸ் இதுதான் வந்து மெயின் காரணமாக இருக்குது மனிதர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு. இதை சரிப்படுத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம்? டாக்டரை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். இது சாப்பிடும் பொழுது உடலில் சென்று அந்த கிருமிகளை வந்து கொல்லுது. மாத்திரை போடுறதுனால பல கிருமிகள் வந்து உடல் இருக்கிறதெல்லாம் சாகுது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்றது தெரியல, அது ஒரு கேள்விக்குறி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உடலுறவு கொள்ளும் பொழுது ஸ்பெர்ம் செல்ஸும் எக்கும் சேர்ந்து தான் குழந்தையாக ஒரு உயிரினம் வந்து உருவாகுது அப்படின்றது. சரி, இந்த ப்ராசஸில் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன்கள் இருக்கும். 15 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ பெரிய கவுண்ட் பாருங்கள், அத்தனை ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து அந்த ஒன் ட்ராப்பில் வந்து இருக்குது. இந்த 15 மில்லியனும் போய் கருவாக உருவாகுமா அப்படின்னா வந்து கிடையாது, ஒன்று மேக்ஸிமம் போகும். சரி, இந்த ஒன்று போக மிச்சம் ஸ்பெர்ம் செல்ஸ் எங்கே போகுது? சாகுது, செத்துடும், அவ்வளோதான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் வீகன் சொல்வது போல உயிரினங்களை கொல்லக்கூடாது, உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யாருமே உடலுறவு கொள்ளக்கூடாது, யாருமே இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. வீகன்ஸ் அப்படி இருப்பாங்களா என்னன்றது கேள்விக்குறி. ஸோ அவருடைய கருத்து பிரகாரம் பார்த்தா இந்த கூற்று எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தெரியலை. உயிரினங்களின் கட்டுப்பாடு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி உயிரினங்கள் எதுவுமே கொள்ளலை அப்படின்னா அவருடைய இனப்பெருக்கம் அதிகரிச்சிட்டே இருக்கும். குறிப்பிட்ட இனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூபியில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகள் அந்த ஊரையே பார்த்திங்கன்னா நாசம் பண்ணுச்சு. எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் இருந்தது. கொல்லக்கூடாது, மாடுகளை கொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுனால மாடுகள் கட்டவிழ்க்கப்பட்டு பயிர்களை நாசம் செய்கிறது இது மாதிரிலாம் வந்து நிறைய நடந்துச்சு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கோசாலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த மாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நிரம்பி வழிந்த மாடுகளால் அவங்களுக்கு உணவளிக்க முடியாமல் அதை பாதுகாக்க முடியாத நிறைய செத்துப்போச்சு, வதைப்பட்டு செத்துச்சு. வதைப்பட்டுனா வந்து எந்த ஒரு உணவும் இல்லாமல் தண்ணி குடிக்க முடியாமல் அது பாட்டும் செத்து கிடந்துச்சு. சில பேர் பல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீகனிசம் அப்படின்றது வந்து ஒரு கார்ப்பரேட்னுடைய சிந்தனையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கள் வாங்கக்கூடிய, இவங்க வாங்க சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளாகவே பெரும்பாலும் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு விவசாயி இருக்கிறாரு, மாடு வாங்குறாரு, பயிர் செய்கிறாரு, குட்டி போடுது, எல்லாம் பண்ணுது, பாதுகாக்கிற எல்லாம் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் பால் கலக்கிறாங்க. சரி, பால் கறந்ததுக்கப்புறம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பால் நின்றுது. அடுத்தவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் விற்றுருவார். அப்படி காட்சி பார்க்குற பட்சத்தில் அவங்க கொண்டு போய் விற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நம்ம அங்கேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா விவசாயம் எந்த அளவுக்கு பெருகுமோ, அந்த விவசாயி வந்து நஷ்டம்தான் அடைவார். அது இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட்டாதான் அவரால் வாழவே முடியும். பெரும்பாலும் இவங்களுக்கு முன்னெச்சக்கூடிய கருத்து என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் உணவுகள். இந்த ஆர்டிஃபிஷியல் உணவு சாப்பிட்றதுனால உடலுக்கு எவ்வளோ கேடுகள் வருது அப்படின்றத நம்ம நிறையாவே இப்போ சமீப காலங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். இவ்வளவும் தெரிஞ்சு நம்ம அந்த உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம அந்த உணவுகளை சாப்பிட்டா உடலில் பிரச்சனை வரும். உடலில் பிரச்சனை அதிகம் வரும்பொழுது நம்ம யார் தேடி போவோம்? மருத்துவமனை தேடி போவோம். மருத்துவமனை மருந்துகள் பரிந்துரை செய்வாங்க, மருந்தை மருந்து சாப்பிடுவோம் நம்ம. இப்படி மாற்றி 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 பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவுகள், ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை வந்து வராது. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாருமே அப்போ மனுஷங்க இல்லையா? இவங்க வந்து வெஜிடேரியனும் மிஞ்சிட்டாங்க. இவங்க வெஜிடேரியனை வந்து தாண்டி நீங்கள் பால் பொருள் எதுவும் சாப்பிடாதீங்க, பாலுக்கு பதிலாக நீங்கள் கடலையை இது பண்ணி சாப்பிடுங்க, கடலையை வந்து பாலாக இது பண்ணி தயிரை சாப்பிடுங்க, பாதாமை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் அதிக விலையாக இருக்குது அப்படின்னு முன்வைக்கும் பொழுது, இது அதிகம் சாப்பிட்றவங்க எல்லாருமே வீகனாக மாட்டிங்கன்னா அதோடய விலைகள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைக்கிறாங்க. பொதுவாகவே பார்ப்போம், இவங்க என்ன சொல்ல வராங்க, வீகன்ஸ் என்ன சொல்ல வராங்க, உயிரினங்களை வந்து கொல்லக்கூடாது, வதை செய்யக்கூடாது. சரி, ஓகே. அப்படி பார்த்தா தாவரங்களுக்கு உயிர் இல்லையா? மரத்துக்கு உயிர் இல்லையா? பயிர் வகைகளுக்கு உணவு இல்லையா? உயிர் இல்லையா? இப்படி கேள்வி முன்வைக்கிறோம் நம்ம. இதை அப்படி இதுக்கு இதற்கான பதில் அவங்க என்ன வச்சுருக்குறாங்க? நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பல உயிர்களை, எண்ணற்ற உயிர்களை நம்ம வந்து கொண்டுட்டு தான் இருக்கோம், நம்மளுக்கே தெரியாமல். அதற்காக நம்ம கொலகாரங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சர்வைவல், வாழ்கிறோம், எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறோம். இங்கே உணவுக்காக படைக்கப்பட்டது, உணவுக்கு இல்லாமல் பயிரக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதற்காக எல்லாரையுமே கொல்லணும், அடித்து சாப்பிடணும், எல்லா உயிரினங்களையும் கொண்டு நம்ம மனுஷன் சாப்பிட்னா அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எந்த உயிரினங்களும் இன்றைக்கி இருக்காது. உயிரினங்கள் அழிவு பாதையை நோக்கி போகிற உயிரினங்கள் எல்லாமே இன்றைக்கி பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ நம்ம வந்து மாடு அடித்து சாப்பிட்றாங்க, அதற்காக வந்து காட்டில் இருக்கக்கூட காட்டு மாடு பைசன் சாப்பிட்டா இருக்கிறோம், அது தடை வச்சுருக்குறாங்கல்ல. நம்ம ஊரில் ஆடு சாப்பிட்றோம், தடை விதிக்கப்பட்டது வரையாறு, காட்டில் இருக்கக்கூடிய வரையாடு நம்ம சாப்பிட்றோம்மா நம்ம. இல்லையே, தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இனம் அழிஞ்சிட்டு வரும்பொழுது அந்த இடம் பாதுகாக்கப்படும். சரி, இவ்வளோ தூரம் சாப்பிட்டோம், இதோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இல்லை இல்லை, அப்படி அதுக்கு உணவுக்காக தயார் பண்ணி நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழுகுது. ஸோ இதற்கு அவர்கிட்ட இருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியலை. நன்றி, வாழ்த்துக்கள்.